Hello students, in the video Laplace transform oda 5 mark problem paakalam. So Laplace transform na kudutha and the 2 marks la na padichirupenu nikiren adula or 8 formulas sonna. So and the formula neenga nalla go through pannitinga 5 mark easy ah vaangiralam. Idula or rendu properties irukku na ippa ungala solren romba easy ah irukum. Ipa paருங்க idula rendu ketirukanga Laplace of t square plus e product kuduthirukanga. Idha vandha nama renda split pannikalam. Laplace of t square solli idha thaniya podunga. Adha Laplace of e power of t cos t. Okay. So Laplace of the Laplace of other linear properties use Laplace of this plus Laplace of this. Okay, this is the formula. I the formula now. That is Laplace of t power n. And the formula is n factorial by s power n plus 1. And the formula now. Okay, this is n factorial by s power n plus 1. This is 2 rukha. 2 factorial, that is 2 factorial by s power 2 plus 1 3 nayarum. So na Laplace and the 2 mark la formula kuduthirpen adu nalla go through panunga 2 mark sums nalla parunga ipo inda 5 mark sums porren idinala easy ah irukum parunga so idu renda split panirken inda formula apply panna n vandu 2 2 factorial by s power 3 plus idu vandu shifting rule so shifting rule la na solren adhavad shifting rule solvanga shifting rule shifting property nu solvanga okay adu eppadi apply pannona அதாவது Laplace of exponential cos வந்து ரெண்டு சேர்ந்து மல்டிப்ளைல இருக்கு இது தனியா தனியா போட்றாதீங்க இப்போ நடுவுல ப்ளஸ் வந்தா இதுக்கு தனியா தனியா போடலாம் ரெண்டு மல்டிப்ளைல இருக்கு சோ மல்டிப்ளைல இருந்தா சோ டூ திங் இஸ் மல்டிப்ளிகேஷன் சோ மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா என்ன பண்ணனும்னா நம்ம ஷிஃப்டிங் ரூல் யூஸ் பண்ணாத எப்படின்னா இந்த எக்ஸ்போனென்ஷியலை பார்க்காதீங்க இப்போ cos cosக்கு உங்களுக்கு தெரியல Laplace of cos உங்களுக்கு தெரியும் Laplace of cos என்னது Laplace of cos at னா என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியல cos at னா s by s square plus e square இந்த ஃபார்முலா நல்லா கோத்ரூ பண்ணுங்க சோ லாப்லஸ் ஆஃப் cos at னா s by s square c square இப்போ இந்த cos க்கு மட்டும் நீ கண்டுபிடிங்க ஒரு பாக்ஸ் போட்டுக்கங்க cos க்கு கண்டுபிடிச்சா என்ன வரும்னா s a இந்த t பக்கத்துல தான் a வேல்யூ என்ன இருக்கு இங்க 1 இருக்கு அப்ப s by s square plus 1 square னா 1 னு வரும் இது உங்களுக்கு ஓகேவா அதாவது லாப்லஸ் ஆ e property cos ரெண்டு கண்டிப்பா இந்த பேஸ் பண்ணி இத இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு 5 மார்க் வரும் வெரி ஈஸி இது அந்த e power டச் பண்ணாதீங்க ரிமைனிங் கொடுக்கறத சிம்பிள் ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க இது a value 1 அப்ப s by s square plus 1 square னா இது வந்துரும் அடுத்து இங்க s tends to இப்போ இங்க t க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு plus 1 அது ஆப்போசிட் நம்பர் minus 1 s tends to s minus 1 போடுங்க செகண்ட் ரிபீட் பண்றேன் இந்த காஸ்டோட லேப்லஸ் எஸ் பை ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஏ வந்து 1 னு போட்டுட்டேன் இந்த பாக்ஸ் போட்டிங்க எஸ் டென்ஸ் டூன்னு போடுங்க எஸ் டென்ஸ் டூ போட்டுட்டு ஸோ எஸ் டென்ஸ் டூ இந்த டீயோட கோஃபிஷன் என்ன இருக்குது 1 இருக்குது டீயோட கோஃபிஷன் இருக்குது டி பக்கத்தில் என்ன இருக்குன்னா 1 இருக்குது 1 ஓகே 1 அதுக்கு ஆப்போசிட் நம்பர் மைனஸ் 1 அப்போ எஸ் டென்ஸ் டூ எஸ் மைனஸ் 1 போடுங்க சப்போஸ் இங்கே மைனஸ் இருந்தால் எஸ் டென்ஸ் டூ எஸ் பிளஸ் 1 ஓகே நான் வச்சுக்கோங்க எஸ் டென்ஸ் டூ எஸ் போட்டுட்டு இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் ஆப்போசிட்டில் போடுங்க சப்போஸ் 2 இருந்தால் எஸ் மைனஸ் 2 3 இருந்தால் எஸ் மைனஸ் 3 இப்போ என்ன பண்ணுறீங்க இதை தனியாக போடுங்க 2 ஃபேக்டர் நாட் 2 ஒரு 1 டு 2 இது எஸ் பவர் 3 போட்டுருங்க ப்ளஸ் இந்த எஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எஸ் மைனஸ் 1 போடணும் இந்த ஃபார்முலா எஸ் எங்கே இருக்கோ அங்கே எஸ் மைனஸ் 1 மாத்தலாம் அதான் ஒன்றுமே இல்லை ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டினா இது கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கா மைனஸ் 1 அப்போ எஸ் மைனஸ் 1 எல்லாத்துலையும் அப்போ எஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இந்த இடத்துல எஸ் மைனஸ் 1 மாற்றணும் இங்கேயும் எஸ் 1 மாற்றிட்டு ஹோல் ஸ்கொயர் போடணும் ப்ளஸ் 1 அதுதான் இதுதான் 5 மார்க் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் ஒன்மோ சம் சொல்கிறேன் இன்வெர்ஸ்லேயும் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி கேட்குறாங்க நான் அந்த கான்செப்ட் சொல்ல நான் டேரெக்டாக இது போகிற எல்லாம் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட 5 மார்க்ஸ் சம் நான் டேரெக்டாக போகிறேன் புரிஞ்சவங்க நல்லா போடுங்க ரொம்ப ஈஸி தான் அது இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 10-ஐ வெளியே போட்டுருங்க இப்போ இது ஷிஃப்ட் இது வந்து இது இது வந்து எஸ் ப்ளஸ் டூ ஹோல் பவர் இருக்குல்ல இது இது மாதிரி கேட்பாங்க இப்போ இங்கே எஸ் ப்ளஸ் டூ இருக்குல்ல இந்த ப்ளஸ் டூ ப்ளஸ் டூக்கு ஆப்போசிட் மைனஸ் டூ அப்போ இ பவர் மைனஸ் டூ டின்னு வெளியே போட்டுருங்க அடுத்து எல் மினஸ் உள்ள என்ன இருக்குன்னா 10 எடுத்துகிட்டு 1 இருக்கும் பை எஸ் பவர் 6 வரும் அதாவது ஷிஃப்டிங் ரூல் நான் இங்கே சொன்னல இப்படி இருக்கிறத இப்போ இப்படி கண்டுபிடிச்சி இதை அப்படியே ரிவர்ஸில் போகிறத அப்படி போ இன்வர்ஸ் ஸோ இப்படியே ரிவர்ஸில் போகிறோம் இந்த 10-ஐ வெளியே எடுத்துருங்க எஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ மைனஸ் டூன்னு வெளியே வந்துடும் அதாவது இ பவர் மைனஸ் டூட்டின்னு போடணும் சப்போஸ் மைனஸ் டூ இருந்தால் இ பவர் ப்ளஸ் டூட்டின் போடணும் போட்டுட்டு இது எஸ்ஸாக மாறிடும் இதுவும் அகெயின் பை ஷிஃப்டிங் ரூல் இன்வர்ஸில் ஷிஃப்டிங் ரூல் ஷிஃப்டிங் ரூல் இல்லை ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டின்னு போட்டுட்டு எல் மினஸ் மேலே 1 பை இந்த ப்ளஸ் டூ வெளியே வந்துடும் அவ்வளோதான் மைனஸ் டூ போட்டிங்க இது இப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து நான் இது இன்வெர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த ஃபார்முலா வந்து அதாவதுன்னா எஸ் பவர் இங்கே என்ன நம்பர் இருக்கும் இதுக்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணிடுங்க அப்போ டி பவர் இதில் ஒன்று கம்மி பண்ணணும் 5/5 ஃபேக்டோரியல் ஸோ இதான் ஆன்சர் ஓகே வெரி சிம்பிள் இந்த சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த 10-ஐ நான் வெளியே எடுத்துட்டேன்
இந்த ப்ளஸ் டூ ஆப்போசிட் மைனஸ் டூ, அப்போ இ பவர் மைனஸ் டூ டீம் போடணும். சப்போஸ் ப்ளஸ் த்ரீ இருந்தால் இ பவர் மைனஸ் த்ரீ டீம் போடணும். சப்போஸ் மைனஸ் ஃபைவ் இருந்தால் இ பவர் ப்ளஸ் ஃபைவ் டீம் போடணும். போட்டுட்டு எல் இன்வெர்ஸ் டென், அப்போ மேலே ஒன்று இருக்கும், டவுனில் இந்த டூ வெளியே வந்துருச்சு, வெறும் எஸ் இருக்கும், எஸ் பவர் சிக்ஸ்னு வந்துடும். அடுத்து இதை எப்படி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, இது நம்ம இன்வெர்ஸில் நான் கொடுத்துருக்கேன் டூ மார்க் சம்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள். இந்த சிக்ஸுக்கு ப்ரீவியஸ் நம்பர் வந்து ஃபைவ், அப்போ டி பவர் ஃபைவ் பை ஃபைவ் ஃபேக்டரியல். ஸோ ஃபைவ் ஃபேக்டரில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டுட்டு கேன்சல் பண்ணுங்க. இதான் இது பாருங்கள் ஃபைவ் மார்க் கேட்டிருக்காது. இட்ஸ் வெரி சிம்பிள் சம். நான் இன்னும் ஒரு மூணு மூணு சம் உங்களுக்கு போடுறேன். ஆ இது பாருங்கள், இல்லை இது அகெயின் பாருங்கள் ஷிஃப்டிங் பாருங்கள், பை ஷிஃப்டிங் ரூல், எல்லாம் அந்த பை ஷிஃப்டிங் ரூல் போட்டு நீங்கள் முடிச்சிடலாம். இதில் வந்து எக்ஸ்பனன்ஷியலை டச் பண்ணாதீங்க, ரெண்டு சேர்ந்து வந்தால் எக்ஸ்பனன்ஷியலை பார்க்கே பார்க்காதீங்க. டி இருக்குது. ஸோ லேப்லெஸ் ஆஃப் டி பவர் என் ஃபார்மில் பார்த்தோம், ப்ரீவியஸ் ஃபார்மில் என்னது, லேப்லெஸ் ஆஃப் டி பவர் என் ஃபேக்டரி பவர் எஸ் பவர் என் ப்ளஸ் ஒன். ஸோ லேப்லெஸ் ஆஃப் டி பவர் என் ஃபார்மில் என் ஃபேக்ட், இந்த ஃபார்மில் நான் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ டி பவர் ஒன்று இருக்குது, ஒன், அப்போ ஒன் ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் ஒன் ப்ளஸ் ஒன் டூ நேர், இதுதான் ஆன்சர். ஸோ இந்த இந்த மாதிரி ரெண்டு வந்ததுன்னா எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷனாக இ பவர் வந்தால் அதை அதுக்கு கண்டுபிடிக்காதீங்க. அது தவிர பக்கத்தில் என்ன இருக்கோ அதோட லேப்லஸ், இதோட லேப்லஸ் வந்துன்னா டி பவர், டி பவரோட ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன், என் வந்து ஒன். ஸோ அப்போ ஒன் ஃபேக்டர் எஸ் பவர் டூ வரும். ஹோல் இப்படி போட்டுட்டு இப்போ எஸ் டென்ஸ் டு எஸ், இங்கே மைனஸ் த்ரீ இருக்கா ப்ளஸ் த்ரீ, எஸ் டென்ஸ் டு எஸ் ப்ளஸ் த்ரீ போடுங்க. இப்போ உள்ளே எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அங்கே எஸ் ப்ளஸ் த்ரீ மாற்றணும். அப்போ ஒன் பை எஸ் ப்ளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர். இதோட ரிவர்ஸ் தான் இன்வெர்ஸ். நான் போன சம் நடத்தினா அதை பார்த்துக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட்டு, இதுவும் ஃபைவ் மார்க் கேட்டிருக்காங்க. இது வந்து என்னென்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, டூ சைன் ஏ கா, இதெல்லாம் வந்து டிக்னாமெட்ரி ஃபார்முலா நான் சொல்கிறேன், சப்போஸ் கேட்டாங்கன்னா போடுங்க. அதாவது டூ சைன் ஏ காஸ் பின்னா சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் போட முடியும். டூ சைன் ஏ காஸ் பினா சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் மைனஸ் பி. ஸோ இங்கே டூ இல்லாதனால என்ன பண்ணுறேன்னா ஒன் பை டூ போட்டுக்கிறேன். இந்த டூ அங்கே போயிடுச்சுனா அதை ஒன் பை டூ போட்டு பாக்ஸ் லேப்லெஸ் போட்டுக்கோங்க, லேப்லெஸ் பாக்ஸ், அதாவது இங்கே டூ இல்லை, அதனால் டூ போட்டுனா வெளியே ஒன் பை டூ போடணும். இப்போ சைன் ஏ ப்ளஸ் பியில் சைன் போட்டுக்கோங்க, ஏ ப்ளஸ் பி, இது ஏ இது பி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்களேன், இது ஏ இது பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் ஃபைவ் டி, அது நடுவில் ப்ளஸ் அடுத்து சைன் ஏ மைனஸ் பி, இந்த ஏஎம் பியும் செப்பரேட் பண்ணுங்கள், செப்பரேட் பண்ணாலும் த்ரீ டி டூ டி ஒன்னா ஒன் டி, அது டீன்னு வரும். இது உங்களுக்கு புரியுதா? அதாவது இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் சைன் காஸ் வந்தால் டிக்னாமெட்ரி ஃபார்மில் அந்த மாதிரி ஃபார்முலாஸ் இருக்குது. ஓகே இந்த டிக்னாமெட்ரி ஃபார்முலா இருக்குது, டூ சைன் ஏ காஸ் பினா சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி. இந்த மாதிரி டிக்னாமெட்ரி ஃபார்ம் நிறையா இருக்குது, அதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் கேட்பாங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் போடுறேன், இந்த ஃப்ரண்ட்டில் ஒன் பை டூ போட்டு லாக், இதான் ஏபி ஆட் பண்ணால் சைன் ஃபைவ் டி வரும் சைன். ஓகே இப்போ இதோட லேப்லெஸ் உங்களுக்கு தெரியும், ஈஸியாக போட்டலாம். இப்போ லேப்லெஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ லேப்லெஸ் ஆஃப் சைன் எயிட்டி உங்களுக்கு ஃபார்முலா தெரியல, நான் கொடுத்த ஃபார்முலாவில் சைன் எயிட்டியோட ஃபார்முலானது ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அந்த ஃபார்முலா கோத்ரூ பண்ணுங்கள். இப்போ ஏ இங்கே என்னது ஃபைவ், அப்போ ஃபைவ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிரும் ப்ளஸ், இங்கே ஏ வந்து ஒன், அப்போ ஒன் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர்னா ஒன் வந்துடும். ஸோ இதான் ஆன்சர் பாருங்கள், வெரி ஈஸியாக இருக்கும். டிக்னாமெட்ரி ஃபார்முலா தெரியணும். ஸோ உங்கள் லேப்லெஸ் வச்சு நீங்கள் ஜஸ்ட் போடலாம். இது ஒரு ரெண்டு நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். சம் கேட்டாங்கன்னா நல்லா கண்டிப்பாக இந்த மாடலில் சம் வருது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று போடுறேன், இப்போ இதுவும் பாருங்கள், ஷிஃப்டிங் தான் கேட்டிருக்கேன், பை ஷிஃப்டிங் ஷிஃப்டிங்கில் நிறைய சம் கேட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கேட்பாங்க. ஷிஃப்டிங் ரூல் ஒரு போட்டுட்டு டி பவர், அதாவது லேப்லெஸ் ஆஃப் டி பவர் என் ஃபார்முலா என்ன சொன்னேன், என் ஃபேக்டர், இந்த ஃபார்முலா தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. என் வந்து டூ இருக்கா, அப்போ டூ ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ நாயிரும். ஓகே டி பவர் என்ற ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. எக்ஸ்பனன்ஷியலாக தான் நம்ம ஷிஃப்டிங் அப்ளை பண்ணுறோம், எக்ஸ்பனன்ஷியல் டச்சே பண்ணாதீங்க. இப்போ எக்ஸ்பனன்ஷியல் இங்கே என்ன நம்பருக்கு மைனஸ் டூ இருக்கா, அப்போ எஸ் டென்ஸ் டூ எஸ் ப்ளஸ் டூன்னு வரும், மைனஸ் டூனா ப்ளஸ் டூ எஸ் ப்ளஸ் டூ. இப்போ எஸ் இருக்கிறதுல டூ ஃபேக்டர்னா டூ த்ரீ ஒன் டூ, எஸ் இருக்கிறதுல எஸ் ப்ளஸ் டூ போட்டுட்டு ஹோல் கியூப்னு போட்டுக்கோங்க. ஸோ இதான் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட், இது பாருங்கள், இதுவும் ஷிஃப்டிங்கில் கேட்டிருக்கான். ஸோ எக்ஸ்பனன்ஷியல் வித் எக்ஸ்பனன்ஷியல் கூட எதாவது வந்தாலே, எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷன் இருந்தாலே அது வந்து ஷிஃப்டிங் உள்ள நான் வச்சுக்கோங்க. ஷிஃப்டிங் உள்ள நிறைய சம் கேட்டிருக்கான். இப்போ காஸ், காஸோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், லேப்லெஸ் ஆஃப் காஸ் எயிட்டீன், அதோட ஃபார்முலா வந்துன்னா எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகே இங்கே ஏட வேல்யூன் இருக்குது, ஒன்று இருக்குது, டி பக்கத்தில் ஒன், அப்போ ஏ ஒன், அப்போ எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் தட் இஸ் ஒன்று வரும். இப்போ நான் ஷிஃப்டிங் ரூல் அப்ளை பண்ணுறேன், எஸ் டென்ஸ் டூ போட்டுட்டு எஸ்ன்னு போட்டுருங்க, இங்கே மைனஸ் டூ இருக்குது ப்ளஸ் டூ. ஓகே எஸ் டென்ஸ் டூ இங்கே மைனஸ் டூனா ப்ளஸ் டூ எஸ் ப்ளஸ் டூ, அப்போ எஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எஸ் ப்ளஸ் டூ எஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஸோ இதான் ஆன்சர். ஓகே எஸ் ப்ளஸ் டூ எஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். ஓகே நெக்ஸ்ட்டு செவன்த் ப்ராப்ளம், செவன்த் ப்ராப்ளம் வந்து இது ஒரு ஷிஃப்டிங் நிறையா போட்டுக்கோங்க. இப்போ டி டெவில இருக்குது, இது ஒரு கான்செப்ட் நிறைய சம்ஸ் கேட்குறாங்க. அதாவது டி டெவில இருந்தால் இது என்ன ரூல்னா, இன்டெகிரல் போடுவாங்க, இன்டெகிரல் எஸ் டூ இன்ஃபினிட்டி போடுவாங்க, எஸ் டூ இன்ஃபினிட்டி போட்டுட்டு
டி எப்போல்லாம் டி டிவைட் பை டின்னு கொடுத்தாங்கன்னா அது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. டி டிவைடில் இருந்தாலே எஸ் டு இன்ஃபினிட்டி போடுங்க, இன்டெக்ரல் எஸ் டு இன்ஃபினிட்டி போட்டு இப்போ லேப்லஸ் ஆஃப் ஒன், லேப்லஸ் ஆஃப் ஒன் ஃபஸ்ட்டு ஃபார்முலா படிச்சு லேப்லஸ் ஆஃப் ஒன் ஆனது ஒன் பை எஸ் அது எழுதிக்கோங்க மைனஸ். இப்போ லேப்லஸ் ஆஃப் காஸ் காஸ் இப்போ தான் பார்த்தோம், எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், ஏ வந்து ஒன், ஸோ ஒன் வந்துருச்சு. போட்டுட்டு இங்கே டிஎஸ்ன்னு போட்டுருங்க. ஓகே, எப்போல்லாம் டி டிவைடில் வந்தானா அந்த டிக்கு பதிலாக தான் என்ன போடுறேன்னா இன்டெகிரல் டிஎஸ் போடுறேன், இன்டெகிரல் டிஎஸ் எஸ் டு இன்ஃபினிட்டி. இதை லேப்லஸ் பண்ணால் லேப்லஸ் ஆஃப் ஒன் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஒன் பை எஸ், இதுக்கு வந்து எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஏ வந்து ஒன். ஓகே, இப்போ நான் இதை என்ன இன்டெட் பண்ணணும், ஒன் பை எஸ் இன்டெட் பண்ணணும்னா லாக் எஸ்ன்னு வரும். ஓகே, வெரி சிம்பிளுங்க, இது ஃபைனல் நேரடி கேட்டிருக்கேன் பாருங்கள். ஒன் பை எஸ்னா லாக் எக்ஸ், இன்டெக்ஷனா ஒன் பை எக்ஸ்னா லாக் எக்ஸ் சொல்லுவாங்க, லாக் எஸ் மைனஸ் இதை இன்டெட் பண்ணால் வரணும் ஒன் பை டூ போட்டு லாக் டவுன். இங்கே டூ, அதாவது இது ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க, டூ ஸ்கொயர் டிஃபரன்ஸ் பண்ணால் டூ எஸ் மேலே வருது, ஆனால் ஒரு எஸ் இருக்குது ஆனால் டூ இல்லை, அதனால் ஒன் பை டூ போட்டு லாக் டினாமேட்டர் அப்படியே போட்டுருங்க, போட்டுட்டு ஹோல் பாக்ஸ் இந்த லிமிட் எஸ் டு இன்ஃபினிட்டி போட்டுக்கோங்க. இதை இன்டெக்ட் பண்ணால் லாக் எஸ் வரும், இதை பண்ணாலும் லாக் டவுன் வரும், டினாமேட்டர் அப்படியே வரும், ஃப்ரண்ட்டில் ஒன் பை டூ போடணும். அடுத்தது இது என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு லாகை போட்டுட்டு பாக்ஸ் இந்த எஸ் அப்படியே போடுங்க டிவைட் பை இந்த ரூட், அப்படியே இது பவர் ரூட்னு இதுக்கு மேலே போவோம், பவரில் போகும்னா ரூட்டுன்னு வந்துடும், அதாவது ஒன் பை டூ வந்து பவரில் வரும் இங்கே, தட் மீன்ஸ் அது ரூட் ஆயிரும், ரூட் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஆயிரும். போட்டுட்டு எஸ் டு இன்ஃபினிட்டி, லாக் ஏ மைனஸ் லாக் பினா லாக் ஏ பைபின்னு எழுதுவோம். இப்போ இந்த லிமிட் அப்ளை பண்ணோம்ல, லிமிட் அப்ளை பண்ணும்போது நிறைய ஸ்டெப் வரும், அது என்ன பண்ணுங்க, இந்த ஆன்சர் அப்படி ரிவர்ஸில் எழுதுங்க. ஸோ ரூட் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் மேலே போடுங்க, எஸ்ஸை டவுனில் போடுங்க. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சம் நான் போடுறேன், இதோ ஷிப்பிங் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, மேலே எஸ் ப்ளஸ் த்ரீ இருக்கட்டும். இது எப்படி போடலன்னா, இப்போ இந்த நைன் இந்த தேர்ட்டினை நைன் ப்ளஸ், அதாவது எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எஸ் ப்ளஸ் தேர்ட்டினை நைன் ப்ளஸ் ஃபோர் போட்டுக்கலாமா, இந்த தேர்ட்டினை எப்படி போட்டிருக்கேன்னா நைன் ப்ளஸ் ஃபோர், அதை எப்படி பிரிச்சேன்னா இந்த சிக்ஸை டுவெல் டிவைட் பண்ணால் வரும் த்ரீ, த்ரீ ஸ்கொயர்னா நைன், இந்த சிக்ஸை டுவெல் எடுத்துட்டு பண்ணால் த்ரீ வரும், த்ரீ ஸ்கொயர் நைனில், அப்போ இதை நைன் ப்ளஸ் ஃபோர்னு பிரிச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி எடுக்கலான்னா எஸ் ப்ளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பென்ஷன் தான் இது ப்ளஸ் ஃபோர். அப்போ இதை வந்து எப்படி எடுக்கலாம், எஸ் ப்ளஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர், அடுத்து மேலே ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஓகே, அதை நான் வச்சுக்கோங்க. இப்போ ஷிஃப்டிங் ரூல், இந்த ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீங்க இருக்கிறது அப்படியே வெளியே வந்துடும், அப்போ இ பவர் மைனஸ் த்ரீட்டின்னு வெளியே வரும், வெளியே வரும்போது இப்போ எல் யூனிஸாக உள்ளே இருக்குன்னா அது எஸ்ஸாக மாறிடும், இது எஸ்ன்னு எஸ் ஸ்கொயர் வரும் ப்ளஸ் ஃபோர், இது ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இதுக்கு என்ன ஃபார்முலானா, அதாவது எல் இன்வெர்ஸ் ஆஃப் டூ, அதாவது எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னா சீக்குவல் டு என்ன ஃபார்முலானா, சைன் டி இன்ட்டு சைன் ஏடி பை டூ ஏ, இது ஒரு ஃபார்முலா இருக்குது, இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் போட முடியும். எல் யூனிஸ் ஆஃப் எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படி கேட்டாங்கன்னா டி சைன் ஏடி பை டூ ஏ. ஓகேவா, இங்கே ஏ இருக்கிறதுல என்ன இருக்குன்னா இது ஏ ஸ்கொயர் ஃபோர், அப்போ ஏ வந்து டூ, இது ஏ இருக்கிறதா டூ போடணும், அப்போ இ பவர் மைனஸ் த்ரீட்டி, அப்போ டி சைன் டூ டி பை டூ போட்டிங்கன்னா ஃபோர் வந்துடும். ஸோ ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் லேப்லெஸ்ஸு. நெக்ஸ்ட் நான் உங்கள் ஃபோர் ஏ ப்ராப்ளம் போடுறேன், இதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.